ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓ ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை காலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் மகம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் வானவியல் சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வம் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் புதிய பூமி அல்லது வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய அடிமனத ஆசைகள் சில பேருக்கு நிறைவேறும் பொதுவாகவே புதிய முயற்சிகள் கைகொடுக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய தெய்வம் வெங்கேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜன் ரிஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பணம் வந்து மனம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வருமானத்தோடு இருந்துகிட்டு இருக்கும் அதன் காரணமாக உங்களுடைய வெகுமானம் அதாவது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வெகுமானம் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதியும் அதற்கான ஒரு தன்னம்பிக்கையும் அதற்கான ஒரு தனிப்பட்ட முயற்சியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர் அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் அடிமனசில் இருக்கக்கூடிய அதாவது நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி அல்லது நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் குறிப்பாக கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல் புத்தியை விட புத்தியை பயன்படுத்தி செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாசம் மிகுதியாக கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கணவனோ அல்லது மனைவியோ குடும்பத்தை பற்றி கவனிக்காமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னுடைய உறவுகள் அப்படிங்கிற தன்னுடைய பந்த பாசங்கள் மீது பாசங்கள் அதிகரிக்கும் பற்று மிகுதியாகும் எதிர்கால தேவைக்கான திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கண்ணியம்மன் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் டி எல் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே ராசிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் முயற்சி வந்து பலிதமாகும் அதாவது பேங்க்கில் வந்து பணத்துக்காக கடனுக்காக முயற்சி பண்ணிருந்தீங்க அந்த கடன் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது அல்லது தியானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பெண்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும் அடி மனசில் வந்து நல்லதொரு தெளிவு குடும்பம் அல்லது சமுதாயத்தின் மீது நல்லதொரு பற்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்லதொரு தெளிவு இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு பூரிப்பு மிகுதியாகும் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து குடும்பத்தில் உள்ளவங்க மதித்து கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்ம தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செந்த மல்லீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கான நன்மை உங்களுக்கான லாபம் உங்களுக்கான ஒரு மாற்றம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில பொருட்கள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விலையுயர்ந்த பொருட்களும் ஆடம்பர பொருட்களும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளும் வாங்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கான வாய்ப்பும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்வைத்த காலை பின்வை கூடாது என்பதில் உறுதியாக செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெரிசோழநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் பி வெருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சேதாரம் இல்லாமல் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அடுத்தடுத்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுமையான முயற்சி புதுமையான திட்டமிடுதல் புதுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனை இல்லாமலேயே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவ் அம்மன் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக அரசாங்க ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகளும் அடுத்தடுத்து அனுகூல ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தால் கூட குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்குது அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அடுத்தடுத்த மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம் உங்களை கெடுக்கணும்னு நினச்சவங்க கூட உங்களை வந்து பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை அல்லது அவங்களுடைய செய்திகள் அவங்களுடைய செயல்கள் தோற்று போகக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமாவாசை யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியைச் சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்க்கை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கும்ப சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானம் மிகுதியாக கூடிய வெகுமானமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவும் மிகுதியாகும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பு உருவாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் புதுமையான முயற்சி மூலமாக பெருமையான வாய்ப்புகளை தட்டி பறிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாஜகி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் அதாவது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களோடு பணிபுரிகிறவங்க கடந்த சில நாட்களாக அல்லது சில வாரங்களாக அல்லது சில மாதங்களாக வெறுப்பாக இருந்தாங்கன்னு வைங்களே அவங்கெல்லாம் உங்களை வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ராசியை மையமாக வைத்து கோச்சார ரீதியாக இருபத்தி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்த்தோம் அதுவே உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதாவது ராசி நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கணிச்சு அதற்கும் மேலாக அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சச்சியாம்சம் திரிசாம்ச நிலைகளை கணிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்